சுடர்மிகு வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாள் இல்லை சுடர்மிகு வடிவேலா இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில் இணையிலான் நின் திரு புகழினை நான் பாட அன்பும் அறநெறியும் அகமும் புறமும் நாட அரகர சிவ சிவமால் மருகாயன அனுதினம் ஒருதரமாயிலும் உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா சுடர்மிகு வடிவேலா. அரங்கர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஒரு நற்பணியிலே இணைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த பொழுதில் நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். இந்த பொழுதை நற்பொழுதாக நமக்கு வழங்கி இருக்கிற எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமானுக்கு நம்முடைய வணக்கங்களை காணிக்கையாக்குகிறோம். இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் நம்மை பணித்து நல்ல சூழலில் நம்மளை இணைத்திருக்கக்கூடிய ஆசான் அவர்களுடைய திருப்பாத கமலங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நாயன்மார்களுடைய வரிசையில் ஒரு சிலரை நாம் பார்க்கப் போகிறோம். அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு எந்த விதத்திலே பயன்பெற இருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு நம்மை பொறுத்த அளவிற்கு இறைவனை வழிபடுவதற்கு பாடல்களோ அல்லது நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்த செய்யுள்களோ அல்லது உரைநடையோ எது நமக்கு தேவையோ எது நமக்கு ஒத்து வருகிறதோ அதை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தொடர முடியும். அர்த்தமுள்ள இந்து மதம் என்பது ஒரு மிகச்சிறந்த தொகுப்பு. கண்ணதாசன் 10 பாகங்களாக எழுதிய ஒரு அற்புதமான நூல். அந்த நூலிலே ஒரு அழகான கேள்வி ஒரு இடத்திலே வரும். அர்த்தநாரீஸ்வரருடைய கோலத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இறைவனும் இறைவியுமாக இணைந்திருக்கிற ஒரு கோலம். அந்த கோலத்தை பற்றி எழுதி கொண்டே வருவார் கண்ணதாசன். எழுதி கொண்டே வந்துவிட்டு ஒரு இடத்திலே கேட்பார், சிவபெருமானுடைய இடது பாகம் எங்கே போச்சு? வலது பாகம் நம் கண்ணில் படுகிறது, அவருடைய இடது பாகம் எங்கே போச்சு என்று கேட்பார். அதே போல உமையம்மையினுடைய வலது பாகத்தை காண முடியவில்லையே, அது என்னவாயிற்று என்று இரண்டு கேள்விகளை கேட்டுவிட்டு பிறகு அழகாக பதில் எழுதுவார், சிவபெருமானுடைய இடது பாகம்தான் இந்த உலகத்திலே இருக்கிற ஆண்கள், உமையம்மையினுடைய வலபாகம்தான் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற பெண்கள் என்று எழுதுவார். ஆக நம் அனைவருடைய உடம்புக்குள்ளும் நம் அனைவருடைய ஜீவனுக்குள்ளும் அந்த சிவன் கலந்திருக்கிறது. இந்த உணர்வை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நமக்குள்ளே பகை இருக்கப் போவதில்லை. என் எதிரில் இருக்கிறவனுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்று உணர்ந்து கொண்டால் பின் எதற்காக அவனோடு நாம் போராடப் போகிறோம்? அவனை எதற்காக நாம் பகைவனாக கருதப் போகிறோம்? ஆகவேதான் மகாகவி பாரதி சொல்வான், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே. அவனுக்கு அருள் புரிந்துவிட்டால் அவனை நீ பகைவனாக கருத மாட்டாய், ஏனென்றால் அவனுக்குள்ளும் ஈசன் குடியிருக்கிறான் என்ற உணர்வு வரும் என்று சொல்லுவார். அப்படி நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை முறை நமக்கு மிகச்சிறந்த பாடமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற அடியவர் ஏனாதி நாயனார். இவருடைய இயற்பெயர் என்னவென்பது எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ஏனாதி என்பது இவருக்கு வழங்கப்பட்ட ஒரு பட்டம். அந்த காலத்திலே அரசனிடத்திலே படைத்தலைவர்களாக இருந்த வீரர்களுக்கு ஏனாதி, காவிதி என்றெல்லாம் பட்டங்கள் கொடுப்பார்கள். அப்படி ஒரு பட்டமாக இந்த அடியாருக்கு வழங்கப்பட்டதுதான் ஏனாதி என்ற பெயர். இவர் அன்றாடம் திருநீறு பூசுவதை தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய குறிக்கோளாக கொண்டிருந்தவர். தான் பூசுவது மட்டுமல்ல, எதிரிலே வருகிறவர்கள் நீரு பூசினார்கள் என்று சொன்னால் அவர்களை சிவபெருமானுடைய வடிவமாகவே கருதி அவர்களுடைய காலில் விழுந்து வணங்குகிற ஒரு நல்ல பண்பாட்டை கொண்டவர் ஏனாதி நாயனார். திருநீறு பூசுதல் என்பது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது.
அதை ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், ரக்ஷை என்று சொல்லுவார்கள். ரக்ஷை என்று சொன்னால் பாதுகாத்தது என்று பொருள். வீட்டை விட்டு வெளியிலே போகிறோம், வீட்டிலே பெரியவர்கள் சொல்லுவார்கள், வீட்டை விட்டு வெளியில் போறியா, திருநீர் பூசிக்கிட்டு போ என்று சொல்வார்கள். என்னவென்று சொன்னால் அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாவல், நம்முடைய வழிக்கு ஒரு மார்க்க பந்து போல. நாம் எந்த இடத்திற்கு சென்றாலும் நம்மை பாதுகாக்கக்கூடிய தன்மை அந்த திருநீற்றுக்கு உண்டு. ஆகவேதான் மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற பொழுது அதனை குறிப்பிட்டு சொல்லுவார்கள். அதே போல சிவசோஸ்திரம் என்று சொல்லுகிற பொழுது திருநீற்றை மையமிட்டு சொல்வார்கள். நாகேந்திரஹாராய த்ரிலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய. பஸ்மாங்கம் என்று சொன்னால் திருநீர். அந்த திருநீரை ஆண்டவன் உடல் முழுக்க பூசியிருக்கிறான். நாகேந்திரஹாராய த்ரிலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய தீகம்பராய தஸ்மை நகாராய நமக சிவாய என்று பஞ்சாட்சர சோஸ்திரத்தில் நமச்சிவாய என்ற ந நகரத்திலே தொடங்கி அதற்கு பிறகு மந்தாகினி சலில சந்த நகர்ச்சி தாய நந்தீஸ்வர பிரம்மதநாத மகேஸ்வராய மந்தார முக்கிய பகு புஷ்ப சூபூஜிதாய தஸ்மை மகாராய நமக சிவாய. அன்றாடம் ஏனாதி நாயனார் நீர் பூசிதான் தன்னுடைய பணிகளையெல்லாம் தொடங்குகிறார். சிவாய கௌரி வதனாரவிந்த சூர்யாய தக்ஷாத்வரநாசகாய ஸ்ரீநீலகண்டாய வ்ரேஷத்வஜாய தஸ்மை சிகாராய நமக சிவாய வசிஷ்ட கும்போத்பவ கௌதமாதி முனீந்திர தேவார்ச்சித சேகராய சந்திரார்கவை ஸ்வானரலோச்சனாய தஸ்மை வகாராய நமக சிவாய நம சிவாய. இது சொல்லுகிற முறை யக்ஷஸ்வரூபாய ஜடாதராய பீனாகஹஸ்தாய சாநாதனாய திவ்யாய தேவாய தீகம்பராய தஸ்மை யகாராய நமக சிவாய. முறையாக சிவதீட்சை பெற்றவர்கள் இந்த நமசிவாய என்ற பஞ்சாக்கர மந்திரத்தை, ஐந்தெழுத்து மந்திரத்தை அழகாக ஓதுவார்கள். நம்மை போன்றவர்கள் அந்த முறையான தீட்சை பெறவில்லை என்று சொன்னாலும் கூட சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இந்த வேத வாக்கியத்தை தன்னுடைய வாழ்நாளிலே கடைபிடித்து கொண்டு வந்தவர்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிற ஏனாதி நாயனார். இந்த ஏனாதி நாயனார் திருநீர் பூசுகிறாரே, அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட செய்தி சொல்லுவார்கள். இல்லறத்திலே இருக்கிறவர்கள் ஒருவேளை திருநீர் பூச மறந்து விட்டாலோ அல்லது இயலாத ஒரு சூழ்நிலை வந்தாலோ பரவாயில்லை, ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் துறவியாக இருக்கிறவர்கள் அவர்களுடைய நெற்றியிலே திருநீர் இல்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாவமாம். அந்த பாவத்திற்கு அவர்கள் என்ன பரிகாரம் தேட வேண்டும் என்று சாத்திரங்கள் குறிப்பிடுகின்றன தெரியுமா? அவர்கள் விரதம் இருந்து 1200 அல்ல 12,000 முறை பிரணவ ஜபத்தை செய்தால்தான் ஒரு முறை அவர்கள் திருநீர் பூச மறந்ததற்கான பரிகாரத்தை செய்ய முடியும் என்று வேதங்கள் சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. அப்படி என்றால் அந்த திருநீற்றுக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறது! ஆகவேதான் ஏனாதியார் திருநீறு அணிந்தவர்களை இறைவனாகவே கருதினார், அவர்களை அடியாராக வணங்கினார். இவருடைய ஊர் எது என்று பார்த்தால் கும்பகோணத்திற்கு பக்கத்திலே எயினநூர் என்ற ஊரை சார்ந்தவர். இப்பொழுது அந்த எயினநூரை ஏனநல்லூர் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த ஊரை சார்ந்த ஏனாதி நாயனார் ஈழ குலத்தை சார்ந்தவர். அவருக்கு என்ன ஒரு தனி சிறப்பு என்றால் படை வீரர் அல்லவா, அதனால் அவருக்கு வாழ்படை வேல்படை மிக காலாட்படையிலே முன்னின்று போரிட்டவர். அதனால் இவர் என்ன செய்தார், தன்னுடைய ஊரிலே ஒரு பயிற்சி கூடத்தை அமைத்தார், இளைஞர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தார். வாள் எப்படி வீசுவது, ஈட்டியை எப்படி எறிவது என்று போர்க்கலைகளை கற்றுத்தருவதற்காக ஒரு பயிற்சி கூடத்தை அமைத்திருந்தார். இவர் மிகுந்த ஒழுக்க நெறியோடு இருந்த காரணத்தினால்
அந்த ஊரிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமாக இவருடைய பயிற்சி கூடத்திற்கு வந்து தங்களுடைய உடலையும் உறுதிப்படுத்தி கொண்டார்கள். அதே நேரத்தில் போர்க்கலையையும் கற்றுக்கொண்டார்கள். இது இப்படியே சென்று கொண்டிருந்தது. ஆனால் அதே ஊரிலே அதிசூரன் என்பவன் ஒருவன் இருந்தான். அவனும் இதே போர்க்கலைகளிலே வல்லவன். அவனுக்கும் வாழ்வித்தை தெரியும், வில்வித்தை தெரியும். அவனும் என்ன செய்தான், இந்த ஏனாதி நாயனாருக்கு போட்டியாக அவருக்கு எதிரிலேயே ஒரு பயிற்சி கூடத்தை ஏற்பாடு செய்தான். அவனும் இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்க தொடங்கினான். ஓர் இரண்டு பேர் அவனுக்கும் பயிற்சிக்காக சென்றார்கள். ஆனால் அவனுடைய பயிற்சி கூடத்தில் ஒரு ஒழுங்குமுறை இல்லை, ஒரு ஒழுக்க நெறிகள் இல்லை, இறைவனை வணங்குகிற பண்பாடு இல்லை. ஆகவே பலரும் அவனுடைய பயிற்சி கூடத்திற்கு செல்லுவதற்கு விருப்பப்படவில்லை. மாறாக ஏனாதியாருடைய பயிற்சி கூடத்தில் பல மக்கள் வந்து கூடி மிகப்பெரும் கூட்டமாகது. ஆக ஏனாதியாருக்கு செல்வம் பெருகத் தொடங்கியது. ஆனால் அதிசூரனுக்கோ வறுமை பெருகத் தொடங்கியது. தன்னுடைய வாழ்நாள் பிழைப்புக்கு வழியில்லை என்று அதிசூரன் நினைத்தான். சரி, அப்படி என்றால் ஏனாதியாரை எப்படி வெற்றி கொள்வது, ஏனாதியாருடைய பயிற்சி கூடத்தை எப்படி தடுத்து நிறுத்துவது, அடித்து நொறுக்குவது என்று திட்டம் போட ஆரம்பித்தான். உடனே தன்னுடைய பயிற்சி கூடத்திலே இருக்கிறவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு ஒரு படை போல திரட்டி கொண்டு ஏனாதியாரிடத்திலே போய் பேசினான். அவரிடத்திலே கூறுகிறான், உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு போட்டி வைத்துக் கொள்வோம். உங்களுடைய வீரர்களையும் வர சொல்லுங்கள், என்னுடைய வீரர்களையும் வர சொல்லுகிறேன். இருவருமாக இணைந்து போட்டி போடட்டும். போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் இந்த ஊரில் பயிற்சி கூடத்தை நடத்த வேண்டும். தோற்று போனவர்கள் அந்த பயிற்சி கூடத்திலே சேர்ந்து பயிற்சி பெற வேண்டும். பயிற்சி கூடத்தை தனியாக நடத்தக்கூடாது என்று வந்து கூறுகிறான். ஏனாதியாரோ ஒரு பெரிய படைத்தலைவர், அரசாங்கத்தினுடைய படைத்தளபதியாக இருந்து வழி நடத்துகிறவர். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவனுடைய முழுமையான அருளை பெற்றவர். ஆகவே அவர் இந்த போட்டியை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் எதற்கும் கவலைப்படவில்லை. ஏனென்றால் எல்லாம் வல்ல பரம்பொருளான ஈசன் இருக்கிறான், ஆகவே எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று ஏற்றுக்கொள்ளுகிறார். இவன் எப்படி வந்து அழைத்தான் என்பதை சேக்கிழார் அழகாக எழுதுகிறார். எப்படி வந்து அழைச்சானா, ஒரு புலியினுடைய குகை வாயிலிலே போய் ஒரு குறு நரி நின்று கொண்டு பேசினால் எப்படி இருக்கும், அந்த ஓமையை பாருங்கள். பெரிய புலி குகை, எது, ஏனாதியாருடைய பயிற்சி கூடம். இந்த அதிசூரன் எப்படிப்பட்டவன், குறு நரியைப் போலவன். அவன் போய் நின்று கொண்டு பேசுகிறானாம். சேக்கிழார் அதை அழகான பாடலாக வடித்தார். வெங்கண் புலி கிடந்த வெம்முழையில் சென்றழைக்கும் பைங்கண் குறு நரியே போல்வான் படை கொண்டு பொங்கி புறம் சூழ்ந்து போர் குறித்து நேர் நின்று அங்கண் கடை நின்று அழைத்தானொலி கேளா. ஒரு புலியை போய் நரி அழைத்தால் எப்படி இருக்கும்? ஆனாலும் அந்த புலி மறுக்கவில்லை, ஒத்துக்கொண்டது. சரி என்று ஒத்துக்கொண்டார் ஏனாதியார். இவரிடத்திலே பயிற்சி பெற்ற வீரர்களும் வருகிறார்கள், அதிசூரனுடைய படை வீரர்களும் வருகிறார்கள். இருவருமாக போரிடுகிறார்கள். வாளோடு வாள் பேசுகிறது, வேலோடு வேல் பேசுகிறது. கைகளெல்லாம் அறுபடுகின்றன, தலைகளெல்லாம் அறுபடுகின்றன. இரண்டு பக்கத்திலும் மக்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு சாகிறார்கள். போரை போல நடக்கிறது அந்த போட்டி. ஒருவருக்கொருவர் சளைத்தவராகவே தெரியவில்லை. இரண்டு பக்கத்திலும் சரிவுகள், மக்கள் இரத்த வெள்ளத்திலே கிடக்கிறார்கள். அதை அப்படியே பதிவு செய்கிறார் அந்த காட்சியை சேக்கிழார். எவ்வளவு பெரிய கொடுமை! அமைதியாக இருந்த ஊரிலே இந்த அதிசூரனுடைய ஆசை மக்களையெல்லாம் அழிக்கத் தொடங்கிவிட்டது. மக்கள் எல்லாம் கொத்து கொத்தாக இளைஞர்கள் சாகிறார்கள். அதுதான் பெரிய கொடுமை. அப்படியே பதிவு செய்கிறார். குருதியில் நதிகள் பரந்தன குறையுடல் ஓடியலைந்தன பொறுபடை அறுதுணி சிந்தின புடை சொறி குடருடல் பம்பின. தலையில்லாத முண்டங்கள் ஒரு பக்கம்,
கைகால்களை இழந்த உடல்கள் ஒரு பக்கம், பார்க்கவே கொடுமையான சூழல். வெறுவரு எருவை நெருங்கின வீசியது துடிகள் புரண்டன, இருபடை தனினும் எதிர்த்தவர் எதிரதீர் அமர் செய் பரந்தலை. அமைதியாக இருந்த ஊர் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் கழுகுகள் வட்டமிடுகின்றன. போர்க்களக் காட்சி போல காணப்பட்டதாம் அந்த இடம். அதை பார்க்கிறார் ஏனாதியார். அவருடைய உள்ளம் தாங்கவில்லை. ஆண்டவனுடைய அருளை பெற்ற ஜீவன்களெல்லாம் சிவனை தாங்கிக் கொண்டு இப்படி மண்ணிலே விழலாமா? ஏற்க முடியவில்லை அவராலே. ஆகவே அவர் சொன்னார், இனிமேல் நான் போரிடச் செல்ல போவதில்லை. என்னுடைய வீரர்களெல்லாம் இறந்து போய்விட்டார்கள். நான் இனி என்ன செய்ய போகிறேன் என்று அதிசூரனை பார்த்து கேட்கிறார். அதிசூரன் விட்டபாடில்லை. அதனால் என்ன என்று அவன் மீண்டும் போருக்கு அழைத்தான். இவர் ஒத்துக்கொள்ளவில்லை. எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் இந்த போரை நான் விரும்பவில்லை என்று புறப்பட்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்து விட்டார். இரண்டொரு நாட்கள் கழிந்தன. யோசித்து பார்க்கிறான் அதிசூரன். போர்க்களத்திலே இவரை வென்றாக வேண்டும் என்று நினைத்தோம், ஆனால் முடியவில்லை. சரி, அப்படி என்றால் குறு நரி ஆயிற்றே. அழகான ஓமை இவருக்கு போடப்பட்டிருந்தது. நரி போல தந்திரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறார். பெரிய படையை திரட்டி கொண்டு போனால் நிச்சயமாக ஏனாதியாரை வெல்ல முடியாது. அவர் மிகச்சிறந்த வீரர். சரி, அப்படி என்றால் தனி மனிதனாக போய் நின்று அவரை தனி ஆளாக அழைத்து மற்போர் செய்து வெற்றி பெற்று விடலாம் என்று முடிவெடுக்கிறான். ஒரு நாள் பொழுது, இனிய பொழுது என்று எண்ணிக்கொண்டு அவன் புறப்படுகிறான். எப்படி? தலையிலே ஒரு பெரிய கருவியை மறைத்து வைத்திருக்கிறான். கைகளிலெல்லாம் கருவிகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஒரு கேடயம் போல பலகை ஒன்றையும், எதிரி தாக்கினால் தன்னை காத்து கொள்வதற்கான கேடயம் ஒன்று கையில், அதையும் எடுத்துக்கொண்டு போர்க்களத்திற்கு செல்லுவது போல போகிறான். யாருக்கும் சத்தமில்லாமல் அமைதியாக ஏனாதியாரை சென்று பார்த்துவிட்டு சொல்லுகிறான், போர்க்களம் என்று வந்தால் நீங்கள் சொல்வது போல கொத்து கொத்தாக உயிர்கள் அழியும். எனக்கும் அதில் உடன்பாடு இல்லை. ஆனாலும் என்ன செய்வது? நாம் போட்டி என்று ஒன்று தொடங்கிவிட்டோமே. போட்டி நடந்தால் அதற்கு ஒரு முடிவு வர வேண்டுமே. ஒருவன் வெற்றி பெற்றாக வேண்டும், ஒருவன் தோற்றாக வேண்டுமே. ஆகவே நான் ஒரு திட்டம் வகுத்திருக்கிறேன், நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்களா என்று கேட்கிறான். ஏனாதியார் என்னவென்று கேட்கிறார். வேறொன்றும் இல்லை, நீங்களும் நானும் மட்டும் தனித்து நின்று ஒரு சமவெளி பகுதியிலே போரிட்டால் என்ன என்று கேட்கிறான். சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறார். அந்த போருக்கு அவரும் வருகிறார். போர்க்களத்திலே இருவரும் சந்திக்கிறார்கள் நேருக்கு நேராக. இவன் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிற பலகையினால் இவன் செய்த ஒரே ஒரு செயல் என்ன தெரியுமா? இவர் மிகச்சிறந்த சிவபக்தர் என்பது இவனுக்கு நன்றாக தெரியும். நீர் பூசியவர் யாராக இருந்தாலும் இவர் அவரை கடவுளாக எண்ணி அவர் காலில் விழுந்து வணங்குவார் என்பதும் இவனுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இவன் என்ன செய்தான்? நெற்றி நிறைய நீர் பூசிக்கொண்டு தான் பூசிக்கொண்டிருக்கிற திருநீரு அவருக்கு தெரிந்து விடாமல் இருப்பதற்காக பெரிய பலகையை கையிலே ஏந்தி அதனை தன் முகத்துக்கு நேராக பிடித்து கொண்டு போர்க்களத்திற்கு போகிறான். இந்த சூழ்ச்சியை அறியாதவர் ஏனாதியார். அவரும் போர்க்களத்திற்கு வருகிறார். இரண்டு பேருமாக கடுமையாக போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவனோ தன்னுடைய முகத்தை மூடியபடியே போர் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு கட்டத்திலே ஏனாதியார் வாளை ஓங்கிக் கொண்டு அதிசூரனை கொல்வதற்கு பக்கத்திலே வருகிறார். பக்கத்திலே வந்து அவர் வாளை நெஞ்சை நோக்கி நீட்டுகிற நேரத்தில் தன்னுடைய முகத்திலே இருக்கிற பலகையை நீக்கிக் காட்டுகிறான். அதிசூரன் அதிர்ந்து போகிறார். ஏனாதியார் அவனுடைய நெற்றியிலே நீர் பூசி இருப்பதை பார்த்து நான் எவ்வளவு பெரிய கொடுமையை செய்யப்போனேன். இப்படிப்பட்ட ஈசனுடைய அணுக்க தொண்டருக்கா நான் கொடுமை விளைவிக்கிறேன்? என் கைகள் இவரையா கொலை செய்வதற்காக வாள் ஏந்தியது என்று கைகள் நடுங்குகின்றன, கால்கள் தடுமாறுகின்றன. என்ன செய்வதென்று தெரியாமல் நான் இப்படிப்பட்ட கொடுமையை செய்தேனே என்று அவர் தன்னை மறந்து அந்த ஈசனை நினைத்து ஏனாதியார் ஒரு கணம் மெய்மறந்து நிற்கிற வேளையிலே அதிசூரன் தன்னுடைய வாள் கொண்டு ஏனாதியாரை குத்தி கொன்று தான் நினைத்ததை சாதித்து விடுகிறான். அதை அப்படியே பாடலாக
எப்படி ஏனாதியார் அந்த ஈசனுடைய தொண்டனாக அதிசூரனை கண்டார் என்பதை சேக்கிழார் பதிவு செய்கிறார். கண்ட பொழுதே கெட்டேன், பார்த்த உடனேயே நான் கெட்டேன். கண்ட பொழுதே கெட்டேன் முன்பிவர் மேற்கொணாத. இதுக்கு முன்னாலையும் நான் அதிசூரனை பார்த்துருக்கேன், ஆனால் அப்பெல்லாம் அவனுடைய நெற்றியில் திருநீர் இல்லையே, ஆனால் இப்பொழுது திருநீற்றை அல்லவா தாங்கி இருக்கிறது. கண்ட பொழுதே கெட்டேன் முன்பிவர் மேற்காணாத வெண்திருநீற்றின் பொலிவு. அப்படியென்றால் என்னோடு போரிட்டு அந்த போர்க்களத்தை விட்டு சென்ற பிறகு இவன் ஈசன் அடியாராக அல்லவா மாறியிருக்கிறான்? திருநீறு பூசுவதை தன் வாழ்நாளில் குறிக்கோளாக ஒருவன் கொண்டிருக்கிறான் என்றால் அது எவ்வளவு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மேற்கண்டேன் வேறினி என் அண்டர்பிரான் சீரடியார் ஆயினார் என்று மனம் கொண்டிவர்த்தம் கொள்கை கூறி வழி நிற்பேன். என் எதிரிலே நிற்கிறவர் ஈசனடியார். அவர் உள்ளத்தில் என்ன எண்ணிக்கொண்டு வந்திருக்கிறாரோ அது நிறைவேற வேண்டும். எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்கள். அவர் என்ன எண்ணிக்கொண்டு வந்திருக்கிறார் என்பது இவருக்கு தெரியாது. ஆனால் திருநீற்றை பூசியிருக்கிறவர் ஈசன் அடியார். அவர் உள்ளத்தில் என்ன எண்ணத்தை வைத்திருக்கிறாரோ அந்த எண்ணம் பரிபூரணமாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர் வாளாலே குத்திய பொழுது கூட அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் ஏனாதியார் என்பதை பார்க்கிற பொழுது சான்றோர் பெருமக்களே, இந்த திருநீற்றுக்கு இருக்கக்கூடிய மகிமை, அந்த திருநீறு பூசுகிறவர்களுக்கு இருக்கிற சிறப்பு. அப்படி என்றால் என்ன பொருள்? வெளி வேஷத்திற்காக திருநீறு பூசுதல் கூடாது. திருநீறு பூசுகிறவர்கள் உள்ளத்தாலும் தூய்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு காலத்திலும் அடுத்தவர்களை அழிக்கிற மனோநிலை பெறக்கூடாது என்பதை ஏனாதியாருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. இதை நம் வாழ்க்கையிலே பின்பற்றினாலே சிறப்பு. குழந்தைகள் இன்றைக்கு திருநீறு பூசுகிறார்களா? பல வீடுகளில் பார்க்கிறோம் திருநீறு பூசுவதில்லை, பொட்டு வைப்பதில்லை பெண் குழந்தைகள். அப்படி பொட்டு வைத்தாலும் பயங்கரமான பொட்டுகள் வைக்கிறார்கள். பாம்பு பல்லி என்று பறப்பதையெல்லாம் தன்னுடைய நெற்றியிலே பொட்டாக ஒட்டி கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த நெற்றி இரண்டு புருவங்களுக்கு மத்தியிலே இருக்கிற பகுதி இருக்கிறதே, அதுதான் சக்தி வாய்ந்த பகுதி. ஆகவேதான் நம் சமயத்தில் உடம்பு முழுக்க இருக்கிற உயிராற்றல் இந்த நெற்றியிலே வந்து பதிகிறது என்பதனால் அந்த உயிராற்றலை வீணடித்து விடாமல் அது வெளியிலே சென்று விடாமல் இருப்பதற்காக பொட்டு வைத்து குங்குமமோ திருநீரோ அணிகிற பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஆக இந்த வரலாற்றை கேட்கிற குழந்தைகளாவது இனிமேலாவது நீறு பூசுகிற கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டார்கள் என்றால் பிறகு மெல்ல மெல்ல அவர்களை சிவனுடைய சிந்தை உடையவர்களாக மாற்றுவது எளிது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற அடியவர் திருக்குறிப்பு தொண்டர். அந்த சொல்லே பாருங்கள் எத்தனை அழகு, திருக்குறிப்பு தொண்டர். வாழ்க்கையிலே சில விஷயங்களை குறிப்பாக உணர்ந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் வெளிப்படையாக எடுத்து சொல்லி நம்மாலே செய்ய முடியாமல் போகும். குறிப்பில் குறிப்புணர்வாரை வள்ளுவர் சொல்லுகிறார். உங்ககிட்ட எத்தனையோ வேலைக்காரன் இருக்கலாம், ஆனால் சில பேர் நீ மனசில் என்ன நினைக்கிறியோ உன்னுடைய பார்வையாலேயே குறிப்பாலேயே உணர்ந்து கொண்டு அந்த பணியை செய்து முடிக்கிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை தொடர்ந்து உங்ககிட்ட வச்சுக்கிறதுக்கு உன்னுடைய உறுப்பில் ஏதாவது ஒரு உறுப்பை கொடுத்து கூட அவர்களை வைத்துக்கொள். வள்ளுவர் எப்படி சொல்றார் பாருங்க, குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல். உன்னையே நீ கொடுத்து கூட உன்னுடைய குறிப்பை அணிந்து கொண்டு பணியாற்றுகிறவனை உன் பக்கத்திலே வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இந்த குறிப்பு உணர்தல் என்பது என்ன அவ்வளவு பெரிய விஷயமானு நீங்க கேட்கலாம். குறிப்பாக நாட்டை ஆளுகிற ஒரு மன்னனுக்கு குறிப்பாக சொன்னால் புரிந்து கொள்ளுகிறவர்கள் பக்கத்தில் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதனால்தான் அமைச்சர் பெருமக்களை அவர்கள் பக்கத்திலேயே வைத்திருந்தார்கள். வருவது உரைத்தல் மந்திரிக்கு அழகு என்பது பழமொழி.
இந்த வேலையை செய்தால் இதனுடைய பலன் இப்படி வரும் என்று குறிப்பாலே அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் அமைச்சர்களுக்கு வேண்டும். ஒரு நாட்டிலே ஒரு மன்னன் இருந்தான். அவன் என்ன செய்தான், தனக்கு வயதாகிவிட்டது, ஆகவே அடுத்ததாக யாரை இந்த இடத்தில் அரசனாக அமர வைப்பது, அவனுக்கு வாரிசு இல்லை. அப்படி அவன் யோசிக்கிற கட்டத்தில் அவனுடைய மனைவி பட்டத்தரசி என்ன செய்தாள், என்னுடைய தம்பியை நீங்கள் அடுத்து அரசனாக்கலாமே என்று சொன்னாள். மன்னனுக்கு அதில் உடன்பாடு இல்லை, ஏனென்றால் அவன் அந்த அளவிற்கு பக்குவமுடையவனா என்பது கேள்விக்குறி. ஆனால் அமைச்சருக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் மிகவும் குறிப்பாலே எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளக்கூடியவன். அதனால் இந்த அரசன் என்ன செய்தான், வெளிப்படையாக மனைவியிடத்திலும் அதை சொல்ல முடியாது. ஆகவே நம்முடைய நாட்டை ஆளுவதற்கு வருகிறவனுக்கு திறமை இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க வேண்டும். ஆகவே ஒன்று செய்வோம், உன்னுடைய தம்பியையும் வரச்சொல், அமைச்சருடைய மகனையும் நான் வரவழைக்கிறேன். இருவருக்கும் ஒரு போட்டி வைப்போம். போட்டியிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த நாட்டை ஆளுகிற பொறுப்பை கொடுக்கலாம் என்று சொன்னான். சரி என்று பட்டத்தரசியினுடைய தம்பி வருகிறான், இந்த அமைச்சருடைய மகனும் வருகிறான். அரசன் என்ன செய்தான், இரண்டு சொம்புகள் கொண்டு வர சொல்லி அந்த சொம்பு முழுக்க வெறும் சாம்பல், அது யாருக்கும் தெரியாது, மன்னனை தவிர வேறு யாருக்கும் அந்த சோம்புக்குள்ளாக சாம்பல் இருக்கிறது என்பது தெரியாது. இரண்டு சோம்புக்குள்ளும் சாம்பலை போட்டு துணியை வைத்து வேடு கட்டி அதற்குள் என்ன இருக்கிறது என்று யாராலும் பார்க்க முடியாமல் செய்துவிட்டு இருவரையும் அழைக்கிறான். அழைத்து முதலாவதாக தன்னுடைய மனைவியினுடைய தம்பியிடத்திலே ஒரு சொம்பை கொடுத்து, இந்த சொம்பை கொண்டு போய் கலிங்க தேச மன்னனிடத்திலே கொடுத்து விட்டு வா என்று சொல்லுகிறான். சரி என்று அவன் புறப்பட்டு சென்றான். அடுத்ததாக அமைச்சருடைய மகனை அழைத்து அவனிடத்திலே அதே போல் அந்த சொம்பை கொடுத்து, நீ தெலுங்கு தேச மன்னனிடத்திலே கொடுத்து விட்டு வா என்று அனுப்புகிறான். இருவரும் செல்லுகிறார்கள். முதலாவதாக சென்றவன் கலிங்க தேச மன்னனிடத்திலே இந்த மனைவியினுடைய தம்பி. அவன் சென்று கலிங்க தேச மன்னனை கண்டான், அவனிடத்தில் சொம்பை கொடுத்தான். அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டு விட்டு அந்த சொம்பை எல்லாருக்கும் முன்பாக பிரித்து பார்க்கிறான், என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்காக. பிரித்து பார்த்து கொட்டுகிறான், வெறும் சாம்பல். கலிங்க தேச மன்னனுக்கு என்னவென்று புரியவில்லை. அதை கொண்டு வந்த அந்த இளைஞனை பார்த்து, என்ன சொல்லுகிறார் உங்கள் மன்னர், எனக்கு ஒன்றும் புரியவில்லையே, சாம்பலை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்று. உடனே அவன் குறிப்பால் யோசிக்கிறான், பாருங்கள். அந்த இளைஞன் சொன்னான், மன்னா, நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு கட்டுப்பட்டவர்கள். நீங்கள் பல்லாண்டு காலமாக எங்களுக்கு கப்பம் கட்டி கொண்டு வருகிறீர்கள். ஆனால் அண்மை காலத்தில் நீங்கள் சரியாக கப்பம் கட்டவில்லை. நீங்கள் இனிமேலும் கப்பம் கட்டாமல் இருந்தால் எங்கள் மன்னர் உங்கள் மேல் படையெடுத்து வருவார். வந்தால் உங்கள் நாடு இந்த கதிக்குத்தான் போகும் என்பதை குறியீடாக எங்கள் மன்னர் கொடுத்து அனுப்பினார்ன்னு இவனா உன்ன சொல்லிவிட்டான். இதை கேட்ட உடனேயே அரசனுக்கு வந்தது பாருங்கள் கோபம். அப்படியா சொன்னார் உங்கள் மன்னர், இதோ புறப்படுகிறது எங்கள் படை, இப்பொழுதே போருக்கு நாங்கள் தயார் என்று வெற்றிவேல் வேதவேல்னு அவன் புறப்பட்டு வந்துட்டான். இப்போ அமைச்சனுடைய மகன், அவன் இதே போல தெலுங்கு தேசத்திலே கொண்டு போய் இதே போல சொம்பை கொடுத்தான். அந்த மன்னனும் வாங்கினான், அவனும் பிரித்து பார்க்கிறான், அதற்குள்ளாகவும் சாம்பல், என்னவென்று கேட்கிறான். இப்பொழுது அமைச்சருடைய மகன் என்ன அழகாக பதில் சொல்லுகிறான், மன்னா, எங்கு பார்த்தாலும் பஞ்சம். 12 ஆண்டுகளாக வர்க்கடம் என்று சொல்லுவார்களே, அதை போல கடுமையான பஞ்சம் நம்முடைய நாடுகளில் எல்லாம். இப்பொழுது மழை பெய்யவே இல்லை. ஆகவே எங்கள் மன்னர் என்ன செய்தார் தெரியுமா, ஒரு பெரிய யாகம் வளர்த்தார். யாகம் வளர்த்து அந்த இறைவனை வருண பகவானை வேண்டினார். வேண்டிவிட்டு அந்த யாகத்திலே இருக்கக்கூடிய சாம்பலை எங்கேயெல்லாம் நல்ல விளைச்சல் நிலம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கொண்டு போய் தூவிவிட்டு வந்தால் அந்த விளைநிலங்கள் எல்லாம் நன்கு விளையும் என்ற காரணத்தினால் உங்கள் நாட்டு விளைநிலத்தில் தெளிப்பதற்காக இந்த சாம்பலை கொடுத்து அனுப்பினார் என்று சொல்லி கொடுத்தான். அவ்வளவுதான். அதை கேட்ட தெலுங்கு தேச மன்னனுக்கு மித்த மகிழ்ச்சி. ஆஹா, தன் பகை நாட்டிலே இருக்கக்கூடிய விளைநிலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக யாகம் செய்து ஒரு மன்னன் சாம்பலை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் என்றால் அவனை நேராக சென்று பாதத்திலே விழுந்து வணங்க வேண்டாமா, எல்லாரும் புறப்படுங்கள் என்று தெலுங்கு தேசத்திலே இருந்து புறப்பட்டான். எல்லா மன்னர்களும் படை வீரர்களுமாக திரும்ப வருகிறார்கள் தாங்கள் புறப்பட்ட மன்னரிடத்திலேயே. இப்பொழுது
ஒரு பக்கம் பார்த்தால் போர்க்களம், ஒரு பக்கத்திலே பார்த்தால் பாதத்திலே விழுந்து வணங்குவதற்கு பக்த கோடிகள் போல மக்கள். அரசன் மனைவியை பார்த்து கேட்டான், இப்பொழுது சொல், குறிப்பாலே ஒன்றை உணர்ந்து கொண்டு இந்த நாட்டிற்கு தேவையானது எது என்பதை தெள்ளத் தெளிவாக அறிந்து, ஒருவன் நண்பர்களாக சிலரை அழைத்து வந்திருக்கிறான், இன்னொருவன் நண்பர்களாக இருந்தவர்களை பகைவர்களாக மாற்றி அழைத்து வந்திருக்கிறான், இப்பொழுது யாருக்கு இந்த நாட்டை கொடுக்கலாம் என்று கேட்டான். எல்லாருமாக அமைச்சருடைய மகனுக்கென்று ஒத்துக்கொண்டார்கள். இது வேடிக்கையான ஒரு கதையாக நீங்கள் நினைக்கக்கூடாது. குறிப்பால் ஒன்றை உணருதல், சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல ஒன்றை எண்ணி பார்த்தல், எந்த சூழலாக இருந்தாலும் அதனை குறிப்பாக அறிந்து கொண்டு செயல்படுதல் என்பதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகவும் தேவையான ஒன்று. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோமே அடியார், அவர் பெயரிலேயே குறிப்பு இருக்கிறது, திரு குறிப்பு தொண்டர். அப்படி என்ன குறிப்பு அவருக்கு? சிவனடியார்களுடைய குறிப்பை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு எது தேவையோ, அவர்கள் வாய் திறந்து கேட்காமலேயே அதனை செய்யக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர் திருக்குறிப்பு தொண்டர். இவருடைய ஊர் எது என்று பார்த்தால் நகரேஷு காஞ்சி என்று பாராட்டக்கூடிய காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் இந்த திருக்குறிப்பு தொண்டர். காஞ்சிமா நகரம் அந்த காலத்திலேயே நாளந்தா பல்கலைக்கழகம் போல மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் இருந்த இடம் எது என்றால் காஞ்சிமா நகரம். பல்லவர்களினுடைய தலைநகரமாக இருந்தது. அந்த மாநகரத்திலே திருக்குறிப்பு தொண்டர். அவருடைய தொழில் என்ன என்று பார்த்தால் ஏகாலி. ஏகாலி என்றால் வண்ணான் என்று பொருள். துணிகளை துவைத்து அடித்து அழுக்கு போக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறவர். இது ஏதோ சாதாரண மக்களுக்கு அவர் செய்கிறார் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. சிவத்தொண்டர்களுக்கு மட்டுமே இந்த ஏகாலி தொழிலை அவர் செய்து கொண்டிருந்தார். ஆகவே சிவத்தொண்டர்களை எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய ஆடைகள் அழுக்கு படிந்திருந்தால் உடனடியாக அதனுடைய அழுக்கினை போக்கி கொடுக்கக்கூடிய மிக பெரும் பணியை இவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இவர் வெறும் துணியில் இருக்கக்கூடிய அழுக்கினை நீக்கினார் என்றா பொருள்? இல்லை. மனிதர்கள் செய்த இரு வினை, அது தீவினை நல்வினை, இந்த இரண்டு வினைகளையும் எப்பொழுது விட்டு அறுக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் சிவகதியை அடைய முடியும். ஆகவே இருவினை மும்மலம் இவற்றையெல்லாம் தோய்த்து நீக்கி வெளுத்து சுத்தப்படுத்தி கொடுக்கிற அற்புதமான பணியை குறிப்பாலே உணர்ந்து கொண்டு செய்தவர். அதனாலே இவரை திருக்குறிப்பு தொண்டர் என்று சொன்னார்கள். உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, பூவுலக வாழ்க்கை என்னும் பொன்னான கல்லினிலே. இந்த உலகந்தாண்டா கல்லு, இந்த உயிர் தாண்டா அழுக்கு துணி. உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, பூவுலக வாழ்க்கை என்னும் பொன்னான கல்லினிலே. மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே. அடிச்சாச்சு துவச்சாச்சு, இப்ப அலசனுமே. எந்த தண்ணீலடா அலசனும்னா, ஆதி சிவன் என்னும் ஆற்று வெள்ளத்திலே. போட்டு எடுத்து விடு வெள்ளையப்பா, துணி முழுதும் வெளுத்து விடும் வெள்ளையப்பா. அப்படி ஏகாலி தொழிலை புனிதமான தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார் திருக்குறிப்பு தொண்டர். வழக்கம் போல எல்லாம் வல்ல பரம்பொருள் அந்த ஈசன் இந்த திருக்குறிப்பு தொண்டருடைய பணியை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று குறிப்பாலே உணர்ந்து கொண்டார். ஆகவே வழக்கம் போல ஒரு சாதாரண முனிவரைப் போல சிவத்தொண்டரைப் போல வேடமிட்டு கொண்டு திருக்குறிப்பு தொண்டர் இருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்தை நோக்கி வருகிறார். வந்தவர் திருக்குறிப்பு தொண்டருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆஹா, இன்றைக்கு சிவனடியார் கிடைத்து விட்டார். ஆனால் அவரை பார்க்கிறார், அவர் இடையிலே கட்டி இருக்கிற ஆடையை காட்டிலும் மேலே போர்த்தி இருக்கிற அந்த செவ்வாடையானது அழுக்கு படிந்து கிடக்கிறது. இதை பார்த்த உடனேயே திருக்குறிப்பு தொண்டர் அந்த சிவனடியாரை பார்த்து கேட்டாராம், ஐயா, உங்களுடைய மேலாடை மிகவும் அழுக்காக இருக்கிறதே, அதை கொஞ்சம் மாற்றலாமா என்று கேட்டார். கேட்டவுடன் சிவனடியார் சொல்லுகிறார், நான் கூட அப்படித்தான்ப்பா நினைக்கிறேன். ஆனால் இந்த அழுக்கை போக்க வேண்டுமென்றால் அடிக்கிற குளிரில் பகல் பொழுதிலே இதை அடித்து துவைத்து காய வைத்து
இரவு பொழுது வருவதற்குள்ளாக நான் அதனை போர்த்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் குளிர் என் உடம்பை தாக்கிவிடும். என்ன செய்வதென்று புரியவில்லை. பகல் முழுவதும் நான் ஜபம் செய்கிறேன், இறைவனை வழிபடுகிறேன். ஆகவே என்னால் இந்த அழுக்கை போக்குகிற பணியை செய்ய முடியவில்லை என்றாராம். இதை கேட்டவுடன் திருக்குறிப்பு தொண்டருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா, தாங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாலை பொழுதுக்குள்ளாக உங்களுடைய மேலாடையை அழுக்கு நீங்க நன்றாக துவைத்து காய வைத்து மிக பத்திரமாக நான் உங்களிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். மீண்டும் மீண்டும் சிவனடியார் சொல்லுகிறார், அப்பா மிக கவனம் தேவை. என்னிடத்தில் இருப்பது இது ஒரு ஆடை மட்டும்தான். நான் அடுத்தவர்களோடு கொடுக்கிற ஆடையெல்லாம் அணிகிற பழக்கம் இல்லாதவன். ஆகவே இரவு பொழுது குளிர் வருவதற்கு முன்பாக இந்த ஆடையை என்னிடத்திலே கொடுத்து விடு என்று சொல்லி தன்னுடைய மேலாடையை எடுத்து திருக்குறிப்பு தொண்டரிடத்திலே கொடுக்கிறார். திருக்குறிப்பு தொண்டரும் இறைவனுடைய பிரசாதத்தை போல அந்த துணியை வாங்குகிறார். அழகாக நீரிலே நனைத்து அதனை உவர் மண்ணோடு கலந்து சற்று நேரம் அதனை புழுங்க வைப்போம். அந்த சொல்லாட்சி பாருங்கள், நாம் என்ன ஊற வைப்போம் என்று சொல்லுவோம். சேக்கிழார் எழுதுகிறார், புழுங்க வைத்தார் என்று எழுதுகிறார். அதை மண்ணோடு கலந்து புழுங்க வைத்து அந்த அழுக்கு போன பிறகு நாம் அதனை எடுத்து அலசலாம் என்று ஒரு 10-15 நிமிடங்களுக்கு கழித்து அந்த துணியை எடுக்கலாம் என்று நினைக்கிறார். அப்பொழுது ஈசன் தன்னுடைய பணியை காட்டுகிறார். திடீரென்று காற்று, மரங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சலசலக்கிறது. கண் மூடி கண் தரப்பதற்குள்ளாக கொட்டு கொட்டென்று மழை கொட்டுகிறது. என்ன செய்வதென்று தடுமாறுகிறார் திருக்குறிப்பு தொண்டர். ஆஹா, மழையிலே அடியார் இந்த ஓராடைதானே வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். என்ன செய்வதென்று புரியவில்லையே. மழை நிற்பதாக எனக்கு தெரியவில்லை. அடியார் வந்து கேட்டால் நான் எந்த ஆடையை கொடுப்பேன்? அவரோ அவர் கொடுத்த ஆடைதானே வேண்டும் என்று கேட்டார். என்ன செய்வதென்று புரியாமல் யோசித்து பார்த்தார். ஆஹா, எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த குளிராலே ஒரு சிவனடியாருடைய உடல் வாடியது, நடுங்கியது என்று சொன்னால் நான் எவ்வளவு பெரிய கொடுமை செய்தவனாவேன்! வேண்டாம் இறைவா, இந்த கொடுமையை செய்வதை விட என் உயிரை மாய்த்து கொள்வதே மேல் என்று எந்த கல்லிலே அடித்து துவைத்து துணிகளை எல்லாம் புதிதாக மாற்றி கொடுத்தாரோ அதே கல்லிலே தன்னுடைய தலையை முட்டி மோதி கொல்வதற்காக விரைந்து சென்றார். அப்பொழுது ஈசன் வானத்திலே தோன்றி திருக்குறிப்பு தொண்டருடைய குறிப்பை உணர்ந்து கொண்டு உன்னுடைய தொண்டை மெச்சினோம் என்று சொல்லி அவருக்கு அருளை வழங்கியிருக்கிறார். ஆகவேதான் சொல்வார்கள், எம்பெருமான் எந்த நேரத்தில் நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்ற குறிப்பை நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறவன் கடவுள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா, உன் கோயிலை சுற்றி சுற்றி வந்தேனே, அவன் நல்லா இருக்கிறானே, இவன் நல்லா இருக்கிறானே, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் உலகத்திலேயே இல்லாத கொடுமைகளை கொடுத்தாய் என்று கடவுளிடத்திலே புலம்புகிறோம். அதல்ல நம்முடைய நோக்கம் என்ன, நம் குறிக்கோள் எது என்பதை உணர்ந்து கொண்டு நம் பாதையில் நாம் சென்றோம் என்றால் நமக்கு எந்த நேரத்தில் எது கிடைக்க வேண்டுமோ அதை குறிப்பாலே அறிந்து கொண்டு ஈசன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆகவேதான் பெரியோர்களே, அடுத்தவர்களுடைய துன்பத்தை குறிப்பாலே அறிந்து கொள்ளுகிற பழக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பசி என்று சில பேர் வாய் திறந்து கூறிவிடுவார்கள். சிலர் பாருங்கள், குடிலுக்கு வருகிறவர்கள், குடிலினுடைய பின்பக்கமாக கூட வருகிறவர்கள் பசி என்று வாய் திறந்து சொல்ல மாட்டார்கள். ஆனால் குடிலிலே இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்களுடைய முகத்தை பார்த்தே இவர் வாடியிருக்கிறார், இவருடைய வயிறு காய்ந்திருக்கிறது, இவருக்கு முதலிலே தேவை அருளை காட்டிலும் அவருடைய வயிற்று பசிக்கான உணவு என்பதை குறிப்பால் உணர்ந்து கொண்டு, அது குடிலுக்கு வருகிறவர்களாக இருக்கட்டும் அல்லது தொலைதூரத்திலே இருக்கக்கூடிய குக்கிராமத்தில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய குறிப்பை உணர்ந்து கொண்டு உணவை கொடுத்து அதற்கு பிறகு ஆண்டவனை சிந்திக்கிற அந்த பக்தி உணர்வை வழங்குகிற பணியை குடிலிலே இருக்கக்கூடிய தொண்டர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அத்தனை பேருமே திருக்குறிப்பு தொண்டர்கள் என்றுதான் அவர்களுடைய பாதத்தை நாம் வணங்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக இன்றைக்கு நாம் மற்றொரு அடியாரை பார்க்க இருக்கிறோம். அந்த அடியாரினுடைய பெயர் முருகநாயனார். ஒரு முறை அந்த அடியாருடைய பெயர்களை நீங்கள் சொன்னாலே போதும் புண்ணிய கணக்கு ஏறும். நம்ம வீடுகளெல்லாம் குழந்தைகளுக்கு பெயர் வைப்போம். அந்த காலத்தில் எப்படி பெயர் வைப்பார்கள்? கண்ணா, கிருஷ்ணா, கோவிந்தா, ஈஸ்வரா, சுந்தரா, சம்பந்தா என்று பெயர் வைப்பார்கள். ஏன்?
அந்த குழந்தையை நீங்கள் அழைக்கிற பொழுது உங்களையும் அறியாமல் ஒரு முறை இறைவனுடைய திருப்பெயரை சொல்லுகிறீர்கள். உங்களுடைய கணக்கிலே அது வரவு வைக்கப்படுகிறது. சித்திரகுப்தன் பெரிய நோட்டை போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறார் மேலே. எவன் நல்லது செய்கிறான், நல்ல ஏட்டிலே அதற்கான குறிப்பு. ஒருவன் தீயது செய்கிறானா, அதுவும் அந்த ஏட்டிலே குறிக்கப்பட்டு விடும். அதனால் வீட்டில் பெயர் வைக்கிற பொழுது, நாராயணான்னு கூப்பிடும் பொழுது, நம சிவாயா என்று பெயரிடுகிற பொழுது, நம்மையும் அறியாமல் சிவாய என்ற சொல் நம் வாயில் வந்ததே அதற்காக பெயர் வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த கலாச்சாரம் எல்லாம் இல்லை. இன்றைக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று பொருள் புரியாமலேயே பெயர் வைக்கிறார்கள். அந்த பெயரையும் சுருக்கி கூப்பிடுகிறார்களா, அதனுடைய பொருள் இல்லாமலே போகிறது. ஆனால் பாருங்கள், முருகா என்று சொல்லுவது போல முருகநாயனார், முருகன் என்ற பெயரை தாங்கி இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் என்ன பணி செய்தார், என்ன தொண்டு செய்தார் என்று பார்த்தால், மலர் பணி செய்த மாதவர் என்று பாராட்டப்படுகிறார். பெரிய பணியா என்று நீங்கள் நினைக்கலாம். அன்றாடம் நந்தவனம் ஒன்றை அமைத்து அந்த நந்தவனத்திலே இருக்கக்கூடிய பூக்களையெல்லாம் பறித்து வந்து அந்த இறைவனுக்கு படைத்தல். தமிழர்களிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு மலர் பண்பாடு, தமிழர்களுடைய பண்பாடு. அது என்ன மலர் பண்பாடு என்று நீங்கள் நினைக்கலாம். குழந்தை பிறந்தாலும் அங்கே மலர் முக்கியம். பூ தூவி அந்த குழந்தைக்கு வழிபாடு செய்வார்கள், வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். குழந்தை வளர வளர ஒவ்வொரு பக்குவமான சூழ்நிலையிலும் மலர் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். அன்றைக்கெல்லாம் ஆண் குழந்தைக்கும் மலரிட்டுத்தான் முடித்தார்கள். அது காலப்போக்கில் தான் அது பெண் குழந்தைக்கு மட்டும்னு நினைச்சோம். சங்க இலக்கிய பாடல்களெல்லாம் எடுத்து பாருங்கள், எல்லா தலைவனும் ஆண்மகனும் பெரிய பூ சூடி இருப்பான். அவன் எந்த நிலத்தை சார்ந்தவன் என்பது அவன் தலையிலே வைத்திருக்கிற பூவை வைத்து கண்டுபிடித்தார்கள். அப்படி மலர் கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். பூ இல்லாமல் ஒரு நாள் கூட நம்முடைய மரபில் இல்லை. எந்த செயலை செய்தாலும் வழிபாடா, அதற்கும் மலர். வாழ்த்து சொல்ல வேண்டுமா, அதற்கும் மலர். ஒருவன் இறந்து விட்டானா, இறந்தவனை எடுத்து செல்லுகிற பொழுது அவன் மீதும் தூவப்படுவது மலர். அப்படி பிறப்பு தொடங்கி இறப்பு வரை மலர் என்பது தமிழர்களோடு இரண்டர கலந்த ஒரு பண்பாடு. ஆகவேதான் மலராலே இறைவனை வழிபடுவதை மிக பெரும் தொண்டாக முருகநாயனார் கருதியிருந்தார். அதிலும் அந்த மலர் என்று சொன்னால் அது சாட்சாத் சச்சிதானந்தத்தினுடைய வடிவம். நீங்கள் உங்கள் மனதார ஒரு மலரை எடுத்து, உங்கள் மனதார நான் சொல்லுவதை அடிக்கோடு போட்டுக்கொள்ள வேண்டும். ஏதோ கடையில் வாங்கினோம், சாமிக்கு கொடுத்தோம், அதல்ல. உங்கள் வீட்டிலே பூத்த ஒரு மலரை எடுத்து, அது ஏதோ ஒரு சிறு மலராக இருக்கலாம், அதை உவப்பாக மனதார ஆண்டவனுடைய திருப்பெயரை சொல்லி அவனுடைய திருப்பாதத்திலே வைத்து வணங்குகிற பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதே. பாண்டிச்சேரியிலே அரவிந்தர் ஆசிரமம் இருக்கும், வாய்ப்பு கிடைத்தால் போய் பாருங்கள். அந்த அரவிந்தர் ஆசிரமத்திலே நிறைய மலர், இதுவரையில் என்னென்ன வகையான செடிகள் இருக்கிறதோ அத்தனை செடிகளும் அங்கே இருக்கும். அங்கிருக்கிற பக்தர்கள் காசு கொடுத்தெல்லாம் பூ வாங்க வேண்டாம், அங்கே இருக்கக்கூடிய செடியில் இருக்கக்கூடிய பூவை பறித்து அங்கே இருக்கக்கூடிய ஆண்டவனுக்கு வைத்து ஒரு இரண்டு நிமிடங்கள் கண்களை மூடி தியானித்து விட்டு செல்வார்கள். இது வெளிநாட்டிலே இருக்கிறவர்கள் உள்பட அப்படித்தான் வழிபாடு நடத்துகிறார்கள். அதுதான் மலருக்கு இருக்கக்கூடிய தனித்த சிறப்பு. இந்த மலரிலே நான்கு வகையாக மலர்களை பிரித்தார்கள். நான்கு வகைப்பட்ட மலர், நான்கு மலர்கள் அல்ல, நான்கு வகையாக மலர்களை பிரிப்பது என்பது நம்முடைய மரபு. ஒன்று கோட்டுப்பூ. கோட்டுப்பூ என்று சொன்னால் மந்தாரம், கொன்றை, செண்பகம் இவையெல்லாம் மிகப்பெரிய மரங்களின் கிளைகளிலே தொங்கிக் கொண்டிருக்கும், இவையெல்லாம் கோட்டுப்பூ. இன்னொரு வகை இருக்கிறது, அது கொடிப்பூ. அது முல்லையாக இருக்கலாம், ஜாதியாக இருக்கலாம், சம்பங்கியாக இருக்கலாம், இவையெல்லாம் கொடியிலே மலரக்கூடிய மலர்கள். அடுத்த வகை செடிப்பூ, சொல்லவே வேண்டாம். நந்தியாவட்டையாக இருக்கட்டும், அலரியாக இருக்கட்டும், மல்லிகையாக இருக்கட்டும், இவையெல்லாம் செடிகளிலே. இதை தாண்டி நீர்ப்பூ என்று ஒன்று உண்டு. தாமரை, அல்லி இவையெல்லாம் தண்ணீரிலே பூக்கக்கூடியவை. இப்படி தமிழன் மரபு சார்ந்து மலர்களை இவ்வளவு அழகாக பிரித்து வைத்தான். ஒரு மலரை எடுக்கிறீர்கள், அந்த மலரினுடைய நிறம்தான் சத்து, அந்த மலரினுடைய வடிவம்தான் சித்து, அந்த மலரினுடைய மனம்தான் ஆனந்தம்.
ஆக ஒரு மலருக்குள்ளே அந்த சச்சிதானந்த பெருவெளி அமிழ்ந்து கிடக்கிறது என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். மலர்களை பறிக்கிற பொழுது அந்த உணர்வு இருந்ததென்றால் நிச்சயம் ஆண்டவனுடைய அருளை நாம் பெற முடியும். ஆகவேதான் கண்ணதாசன் எழுதினான், மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். ஒவ்வொரு நிறத்தை பார்க்கிற பொழுதும், ஒவ்வொரு மலரை பார்க்கிற பொழுதும் அது எனக்கு எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கிற ஆண்டவனை நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால் அந்த பணியை செம்மையாக செய்தவர்தான் முருகநாயனார். அவர் திருக்கோவிலே இருக்கக்கூடிய ஆண்டவனுக்கு அன்றாடம் இந்த நான்கு வகைப்பட்ட மலர்களை எடுத்து தொடுத்து மாலையாக்கி கொண்டு போய் சேர்ப்பாராம். பெரியோர்களே, இன்றைக்கு பூ தொடுத்தல் என்பதே ஒரு அழகான கலை. எத்தனை பெண் குழந்தைகளுக்கு அது தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தமிழர்கள் இந்த பூ தொடுக்கிற முறையை வைத்து பல்வேறு விதமாக வைத்தார்கள். கோவை என்று சொன்னால் கோர்த்து கட்டுவது, ஊசியிலே நூல் கோர்த்து பூ கோர்த்து கட்டுவதனாலே அதற்கு பேர் கோவை என்று பெயர். இன்னொரு வகை ஒன்று இண்டை என்று சொல்லுவார்கள். இண்டை என்று சொன்னால் சுருக்கி கட்டுவது, தலையிலே இண்டை மாலை கட்டுதல் என்று இறைவனுக்கு ஒரு பெயர் உண்டு. அப்படி சுருக்கி சுருக்கி மலர்களை வைத்து கட்டுகிற முறைக்கு இண்டை என்று பெயர். இன்னொரு முறை உண்டு மாலை, இது இணைத்து கட்டுவது. சுருக்கி கட்டுவது வேறு, இணைத்து கட்டுவது வேறு, அது மாலை என்று அழைக்கப்பட்டது. இன்னொரு முறை கண்ணி, இது என்னவென்றால் ஒரு தண்டு போன்ற பகுதியை நிறுத்தி கொண்டு அதனை சுற்றி சுற்றி மலர்களை கட்டுகிற ஒரு முறைக்கு பெயர் கண்ணி என்று பெயர். இன்னொரு முறை உண்டு பிணையல், பிணைத்தல் என்ற ஒரு தன்மையிலே மலர்களை ஒன்றோடு ஒன்று மடித்து பிணைத்து கட்டுகிற முறைக்கு பேரு பிணையல் என்று பெயர். இன்னொரு முறைதான் தொடுத்தல், அதனாலே அதற்கு பெயர் தொடையல். இப்படி மலர் பல்வேறு விதமான வகைகளிலே மலரை கட்டி அந்த மலரை கொண்டு போய் இறைவனுக்கு சாற்றி வழிபாடு நடத்துவதை அன்றாடம் தவறாமல் செய்து கொண்டிருந்தவராம் இந்த முருகநாயனார். ஆகவே அவர் மலர் கொண்டு வந்து தருகிறார் என்ற காரணத்திற்காகவே எம்பெருமான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த மலர் வழிபாடு செய்து கொண்டிருந்த முருகநாயனார் தன்னுடைய ஊரிலே ஒரு அழகான மடத்தையும் ஏற்படுத்தியிருந்தார். அந்த திருமடத்திற்கு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த மடத்திலே உணவு அவர்கள் உண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் அவர் பதிவு செய்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக திருஞான சம்பந்தருடைய நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறார் முருகநாயனார். ஆகவே ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணம் நடைபெற்ற அந்த திருநல்லூருக்கு இவரும் சென்றிருக்கிறார். அந்த ஜோதியிலே கலந்து சிவகதியை அடைந்திருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது பெரிய பணிகளையெல்லாம் என்னால் செய்ய முடியாது என்று சொல்லுகிறவர்கள் கூட அன்றாடம் இறைவனுக்கு பூமாலை சார்த்துகிற பணியை முறையாக ஒரு விரதத்தை போல மனசலனம் இல்லாமல் ஆண்டவனுக்கு படைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களும் அடியார்கள் வரிசையிலே ஒருவராக உயர்வார்கள் என்பதற்கு முருகநாயனாருடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. பெரியோர்களே, அடுத்ததாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு மிகச்சிறந்த அடியார் ருத்ர பசுபதியார் என்பவர். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ருத்ர ஜபம் என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. நமக்கு நன்றாக தெரியும் நான்கு வகைப்பட்ட வேதங்கள் நம்மிடத்திலே இருக்கின்றன. இந்த நான்கு வகைப்பட்ட வேதங்களிலே யஜுர்வேதம் என்றொரு வேதம் உண்டு. இந்த யஜுர்வேதத்தினுடைய ஏழாவது காண்டத்திலே இடைப்பகுதியிலே 11 அணுவாகங்களை உடையதாக இருப்பதற்கு பெயர் ருத்ரம் என்று பெயர். இதையெல்லாம் கற்றுக்கொள்ளுவதற்கு முதலிலே நமக்கு கால அவகாசம் தேவை. இந்த மந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு இது நம்மளால் இயலுமா என்றெல்லாம் சிலர் நினைக்கலாம். ஒரு பெரிய மலையடிவாரம், அந்த மலையடிவாரத்தில் நிறைய பெரிய பெரிய பாறைகள் குவிந்து கிடந்தன. ஒரு சிற்பி அந்த பக்கமாக போனவன் ஒரு பாறையை பார்த்தான். அந்த பாறையை பார்த்தவுடன் இவனுக்கு அதை ஒரு சிலையாக மாற்ற வேண்டும் என்று ஆசை. ஒரு உளியை எடுத்துக்கொண்டு அந்த பாறையை செதுக்க ஆரம்பித்தான். அந்த பாறை இவனை பார்த்து பேச ஆரம்பித்தது. உன் உளியின் துன்பத்தை என்னால் பொறுக்க முடியாது, என்னை விட்டுவிடு என்று அந்த பாறை கெஞ்சியது. இவனும் அந்த பாறையை விட்டுவிட்டான். அடுத்து கொஞ்ச தூரம் சென்று பார்த்தான்,
இன்னொரு அழகான பாறை கிடைத்தது. சரி, இந்த பாறையை நாம் மிக அழகான சிலையாக மாற்றலாம் என்று உளி கொண்டு அதை செதுக்கப் போனான். கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்த அந்த பாறை பிறகு பேச ஆரம்பித்தது. உன் உளியின் துன்பத்தை என்னால் பொறுக்க இயலவில்லை என்று விட்டுவிட்டான். கடைசியில் ஒரு பாறையை பார்க்கிறான். அந்த பாறை மிக அழகான பாறை, இவன் நினைத்தது போலவே இருக்கிறது. அந்த பாறையை மிக அழகாக செதுக்குகிறான். அந்த பாறை எதுவும் பேசவில்லை. இவனுடைய உளியின் துன்பத்தை எல்லாம் அந்த பாறை பொறுத்து கொண்டது. ஒரு அழகான முருகனுடைய சிலையாக அந்த பாறை மாறியது. இவனுக்கு மித்த மகிழ்ச்சி. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் இதை பார்த்தார்கள். அவர்கள் பார்த்தவர்கள் என்ன சொன்னார்கள், ஆக என்ன அழகான விக்கிரகம், இதுதான் முருகனுடைய சிலையாக நாம் கட்டி கொண்டிருக்கிற கோயிலுக்கு மிக பொருத்தமான விக்கிரகம் என்று அந்த சிலையை எடுத்துக்கொண்டார்கள். பக்கத்திலே பார்த்தார்கள், ஆஹா இது தூணாக போடுவதற்கு சரியான கல் என்று பக்கத்திலே இருந்த கல்லை எடுத்தார்கள். இன்னும் கொஞ்சம் தள்ளி முதலிலே பேசியதே அந்த கல்லை பார்த்தவர்கள், சரி சரி இந்த கல்லையும் எடுத்துக்கொள்வோம், இதை படியாக போட்டு விடலாம் என்று முடிவு செய்தார்கள். கோவில் கும்பாபிஷேகம் எல்லாம் முடிந்தது. இந்த படியாக கிடந்த கல் அந்த தெய்வ சிலையாக இருந்த கல்லை பார்த்து கேட்டதாம், நீயும் நானும் ஒரே மலையடிவாரத்தில் தானே கிடந்தோம். உன்மேலே விழுந்த அதே சூரிய வெளிச்சம்தான் என் மீதும் விழுந்தது. என்னை தாக்கிய புயல் காற்றுதான் உன்னையும் தாக்கியது. உன்மீது விழுந்த மழை துளிதான் என் மீதும் விழுந்தது. ஆனால் உன்னை தெய்வம் என்கிறார்கள், கையெடுத்து கும்பிடுகிறார்கள், பாலை ஊற்றுகிறார்கள், தேனை ஊற்றுகிறார்கள், தீபாராதனை காட்டுகிறார்கள், என் மேல் ஏறி மிதிக்கிறார்கள், எல்லாரும் என் மேலே நின்று கொண்டுதான் உன்னையே பார்க்கிறார்கள், இது என்ன நியாயம் என்று கேட்டதாம் படியாக கிடந்த கல். அதற்கு தெய்வ சிலையாக இருந்த அந்த விக்கிரகம் சொன்னது, உண்மைதான், ஆனால் ஒன்று யோசித்தாயா, நான் படிய வேண்டிய காலத்திலே படிந்து கிடந்தேன், இப்பொழுது சிலையாகிவிட்டேன். நீ படிய வேண்டிய காலத்தில் படியாமலே இருந்தாய், இப்பொழுது படியாகவே கிடக்கிறாய் என்று சொன்னதாம். இந்த ஊரடங்கு காலமும் நமக்கு சில படிப்பினைகளை கற்றுத்தருகிறது. இது படிய வேண்டிய காலம். அடியார்களுடைய வாழ்க்கையை படித்து நாம் படிய வேண்டிய காலம். ஆனால் நாம் படியாமல் காலம் முழுவதும் ஊதாரித்தனமான சிந்தனைகளோடு வாழ்ந்துவிட்டு படியாகவே கிடக்கிறோம். ஆனால் இந்த ஜபம் தபம் இவற்றையெல்லாம் எனக்கு வருமா என்ற நினைப்பிலேயே நம் காலத்தை கழித்து விடுகிறோம். ஆனால் ருத்ர பசுபதியார், அவருடைய பெயர் பசுபதி, அவர் ருத்ர ஜபம் ஜபிப்பதிலே மிகச் சிறந்தவர். ஆகவே அவருடைய பெயர் உருத்திர பசுபதியார் என்ற பெயராக மாற்றம் பெற்றது. இவர் பஞ்சாட்சரத்தை சிகாரத்தை மிகச் செம்மையாக ஓதுவதிலே ஆற்றல் பெற்றவர். இவர் இதயமாக சிவபஞ்சாட்சரம் விளங்கியது. இவர் கண்களாக ஸ்ரீருத்ரம் விளங்கியது. இவருடைய கண்ணினுடைய மணி ஒளியாக ஐந்தெழுத்து விளங்கியது. ஆகவேதான் பசுபதியார் ருத்ர மந்திரத்தை எப்பொழுதும் ஜபித்து கொண்டே இருந்தார். தனக்கு எந்த விதமான இடையூறு வந்தாலும் அந்த ருத்ர ஜபம் ஜபிப்பதை அவர் நிறுத்தவே இல்லை. ஆகவே சாதாரணமாக ஒரு ருத்ர ஜபத்தை ஜபித்தாலும் கூட ஆண்டவனை அடைய முடியும். நீங்கள் ஜபத்தை சொல்ல வேண்டும், வேதத்தை தான் சொல்ல வேண்டும் என்பது முறையல்ல. அதை முடிந்தவர்கள் வேதத்தை சொல்லலாம், வேதத்தை படிக்க முடியாதவர்கள் உபநிடதங்களை சொல்லலாம். வேதத்திற்கு அடுத்த நிலையிலே இருப்பவை உபநிடதங்கள். எங்களுக்கு உபநிடதங்களும் புரியவில்லை, அதுவும் கடினமாக இருக்கிறது என்று எண்ணுகிறவர்கள் அதை இன்னமும் எளிமைப்படுத்தி ஆகமங்கள் என்று சொன்னார்கள். அந்த 28 சிவ ஆகமங்கள் இருக்கின்றன, அந்த ஆகமங்களை நீங்கள் படிக்கலாம். எனக்கு அதுவும் முடியாது, ஆகமங்களையெல்லாம் படிக்கிற அளவிற்கு எனக்கு அறிவு இல்லை என்று நாம் நினைத்தால் அதை இன்னமும் எளிமைப்படுத்தி புராணங்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தார்கள். புராணங்களா, அவை நீண்டு கொண்டே போகுமே, அதை படிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். அந்த புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களைத்தான் திருமுறைகளாக, தேவாரமாக, திருவாசகமாக நம்முடைய தேவார மூவரும் மணிவாசகப் பெருந்தகையும் நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆக வேதங்கள், உபநிடதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், 12 திருமுறைகள், இதில் எது நமக்கு ஒத்து வருமோ, நம்மால் எதை பின்பற்ற முடியுமோ அதை அன்றாடம் ஜபித்து
எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்பதைத்தான் ருத்ரபசுபதியாரினுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. பெரியோர்களே, அடுத்ததாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற மற்றொரு அடியவர் குலச்சிறையார். இவருடைய பெயர், இவருடைய வரலாறு ஏற்கனவே பல அடியார்களோடு கலந்து வரக்கூடிய ஒரு தன்மை பொருந்தியதாக இருக்கிறது. இவரை சொல்லுகிறார்கள் மதம் காத்த மந்திரியார் என்று இவருக்கு ஒரு பெயர் உண்டு. பெரியோர்களே, குரு அருள் இருந்தால்தான் திருவருளை பெற முடியும். இது நாம் பல இடங்களில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு தொடர். சில நேரங்களில் ஆண்டவனை வழிபடுகிற, ஆண்டவனை அனுதினமும் நினைத்து கொண்டிருக்கிற குருவிற்கு கூட சில நேரங்களில் முக்தி கிடைப்பதற்கு காலதாமதம் ஏற்பட்டுவிடும். ஆனால் இந்த குருவை தனக்கு குருவாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அடியவன் இருக்கிறானே, அவனுக்கு முன்னாலேயே முக்தி கிடைத்து விடுவது உண்டு. இது ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? பட்டினத்தார் இறைவனை வணங்கினார், ஆனால் பத்ரகிரியார் பட்டினத்தாரை வணங்கினார். விளைவு என்ன தெரியுமா? பட்டினத்தாருக்கு முன்பாகவே பத்ரகிரியாருக்கு இறைவனுடைய அருள் கிடைத்தது. ஆகவேதான் குரு அருளுக்கு அவ்வளவு சிறப்பு சொல்லுவார்கள். கூ என்ற சொல்லுக்கு இருட்டு என்று பொருள், ரூ என்ற சொல்லுக்கு வெளிச்சம் என்று பொருள். எங்கேயெல்லாம் இருட்டு இருக்கிறதோ அங்கேயெல்லாம் ஒளியை பாய்ச்சக்கூடியவர். அதனாலே அவருக்கு குரு என்று பெயர். அந்த குரு என்ற சொல் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இறைவனை நிந்தித்தல் பாவம், நமக்கெல்லாம் தெரியும் கடவுளை நிந்தித்தல் பாவம். ஆனால் கடவுள் அடியார்களை நிந்தித்தால் அது மாபாவம் என்று சொன்னார்கள். கடவுளை கூட நீ திட்டிடலாம். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன் முருகப்பெருமான் என்று சொல்லுவார்கள். கடவுள் அதெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டார். நீ திட்டினா இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு என் பக்தன் தானே திட்டினான்னு போயிடுவார். ஆனால் இறைவனை வழிபடுகிற அடியார்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு துன்பத்தை நீங்கள் செய்துவிட்டால், அவர்கள் கொஞ்சம் மனம் நொந்தால் நாம் மிகப்பெரிய பாவத்திற்கு ஆளாவோம். ஆகவேதான் இதை உள்ளத்துக்குள்ளே வைத்து கொண்டு சிவ தொண்டர்களுக்கு மிகச்சிறந்த தொண்டு செய்பவராக, அவர்களையே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டவராக விளங்கியவர்தான் குலச்சிறையார். இன்னும் ஒரு கருத்தை கூட நீங்கள் இந்த நேரத்திலே ஒப்பிட்டு பார்க்கலாம். என்னவென்றால், சூரியனினுடைய வெளிச்சத்திலே பல நேரம் நில்லுன்னா நின்றுவோம். 11 மணிக்கு காலை பொழுது தெருவில் நடந்து போய் காய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா, நீங்கள் 1 மணி நேரம் நடக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த 1 மணி நேரமும் சூரியனுடைய வெப்பத்தை உங்களாலே தாங்கிவிட முடியும். ஆனால் 1 மணிக்கு சூரியனுடைய வெப்பத்தை முழுமையாக இழுத்து கொண்ட கடற்கரை மணலில் ஒரு 5 நிமிடம் நின்று பாருங்கள், உங்களால் முடியுமா? முடியாது. இதுதான் இறைவனுடைய அந்த பேரருள் கருணை என்பதை கூட நம்மாலே ஏற்றுக்கொண்டு விட முடியும். அது காலதாமதம் ஆனாலும் கூட. ஆனால் குரு இருக்கிறாரே, அவர் கொஞ்சம் கோபப்பட்டால் கூட நம்மாலே தாங்க முடியாது. ஆகவேதான் குருவை முன்னிலைப்படுத்தி குருவின் வழியாக இறைவனை அடைவதற்குரிய முக்தி முறைகளை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்தார்கள். அப்படி வாழ்ந்தவர்தான் குலச்சிறையார். இவருடைய ஊர் மணமேல்குடி என்பது. ஆவுடையார் கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆவுடையார் கோவிலுக்கு பக்கத்திலே மணமேல்குடி என்றொரு ஊர். அந்த ஊரை சார்ந்தவர் இந்த குலச்சிறையார். இவர் நின்ற சீர் நெடுமாறன் என்று சொல்லப்படுகிற பாண்டிய மன்னனிடத்திலே அமைச்சராக இருக்கிறார். இவரை சுந்தரர் எப்படி குறிப்பிடுவார் தெரியுமா? பெருநம்பி என்று குறிப்பிடுவார். ஏனென்றால் செய்கிற தொண்டிலே அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவராக இருப்பார். எம்பெருமானை அனுதினமும் சங்கரா சங்கரா ஜெய ஜெய போற்றி என்று பாடக்கூடியவர். சங்கரன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? சம் என்றால் சுகமானது என்று பொருள். கரன் என்றால் தருபவன் என்று பொருள். சுகத்தை தருபவன் என்ற பொருள் கொண்டதுதான் சங்கரன் என்ற சொல்லாட்சிக்கு பெருமை. ஆகவேதான் சங்கரா ஜெய ஜெய போற்றி என்று சொன்னார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர என்று சங்கரா சங்கரா என்று எந்த வீட்டில் ஒலிக்கிறதோ அங்கேயெல்லாம் சந்தோஷமும் சுகமும் நிறைந்திருக்கும் என்று பொருள். அப்படி சங்கரனை அனுதினமும் உச்சரிக்கிற அந்த பாண்டி நாட்டிலே சமணம்
தலையெடுக்க தொடங்கியது. சமணர்களுடைய வருகை அந்த முழுவதுமாக மதுரை மாநகரம் முழுவதையும் ஆட்கொண்டு விட்டது. எங்கு பார்த்தாலும் சமண தலைகள். அவர்கள் இரவு பொழுது உணவும் உண்ண மாட்டார்கள், தலையை மழிக்க மாட்டார்கள், இசை கேட்கக்கூடாது, மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடாது, இல்லறம் இருக்கவே கூடாது. இதுதான் சமணர்களுடைய கொள்கை. இந்த சமணத்தினுடைய கொள்கை மதுரை மாநகரம் முழுவதும் பரவி வருவதை கண்டு குலச்சிறையார் கண்ணீர் வடிக்கிறார். இது எப்படிப்பட்ட மண்? ஈசனை வழிபட்ட அடியார்கள் நடந்து நடந்து பக்குவப்பட்ட இந்த மண்ணிலே சமணம் தழைக்கிறதே என்று வருத்தம். ஆகவேதான் நின்ற சீர் நெடுமாறனான அந்த மன்னர் முதலிலே கூன் பாண்டியனாக இருந்தபொழுது அவருடைய மனைவியாகிய மங்கையர்கரசியாரிடத்திலே சென்று முறையிடுகிறார். மங்கையர்கரசியாரும் குலச்சிறையாரும் இருவருமாக இணைந்துதான் திருஞான சம்பந்தரை இந்த மதுரையம்பதிக்கு அழைத்து வந்து சமண சமயத்தை மாற்றி மீண்டும் சைவத்தை கொண்டு வந்து நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த மங்கையர்கரசியாருக்கு உதவி செய்வதற்காக கூன்பாண்டியனுடைய அமைச்சராக இருந்த குலச்சிறையார் ஒரு முடிவெடுக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் எங்கிருந்தாலும் அவரை அழைத்து வருவேன் என்று. அதோடு மட்டுமல்ல, அடியார்கள் சிவனடியார்கள் யாராக இருந்தாலும் அவர்களை என்னுடைய இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு தேவையான உணவை வழங்குவேன் என்று. இப்படி குலச்சிறையார் சமணத்தை நீக்கி சைவ சமயத்தை மீண்டும் மதுரையிலே கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்த காரணத்தினால் சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்திலே அற்புதமாக பதிவு செய்கிறார். நலமிலராக நலமதுண்டாக நலமிலராக நலமதுண்டாக நாடு அவரை நாடறிகின்ற குலமிலராக குலமதுண்டாக தவம் பணி குலச்சிறை பரவும் கலைமலி கரதன் மூவிலை வேலன் கரி உரிய மூடிய கண்டன் அலைமலி பூனல் சேர் அடைமுடியண்ணல் ஆலவாயது இதுவே என்று மதுரையிலே இருக்கக்கூடிய திரு ஆலவாயானாக இருக்கிற அந்த சொக்கநாத பெருமானை நோக்கி வழிபட்டு பாடல் எழுதுகிற சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்திலே குலச்சிறையாரை பெருமையாக குறிப்பிடுகிறார். ஏனென்றால் குலச்சிறையார் சென்று திருஞான சம்பந்தரை அழைத்து வரவில்லை என்றால் இன்றைக்கு மதுரையிலே சைவம் இல்லை, நீரு பூசுகிற நெற்றியை பார்க்க முடியாது என்ற காரணத்தினால் குலச்சிறையாரை அத்தனை உயர்வாக குறிப்பிட்டார்கள். கணங்களாய்வரினும் தமியராய்வரினும் அடியவர் தங்களை கண்டால் குணம் கொண்டு பணியும் குலச்சிறை குலவும் கோபுரம் சூழ்மணி கோயில் என்று தேவாரப் பாடல்களிலே தனக்கு வாய்ப்பு கிடைத்த இடத்திலே குலச்சிறையாரை பதிவு செய்கிறார் சம்பந்தர். அத்தகைய சிறப்பு கொண்டது மங்கையர்கரசியாருக்கு திருத்தொண்டராக விளங்கினார். ஆகவேதான் பின்னாளிலே தெய்வநாயக முதலியார் என்றொருவர் ஒரு அழகான பாடலை குறிப்பிட்டு எழுதினார். யாருக்கு என்று சொன்னால் குலச்சிறையாருக்கு. காழி இறை பாண்டிமாதேவி கழற்கமலம் தாழும் குலச்சிறையார் தங்கு தென்னர் சூழ் அமைச்சர் சாரணரை கூர்கழுவில் தள்ளும் மணமேற்குடியார் வீரமதுரை கண்ணுற்றார் வீடு என்று குறிப்பிட்டார். ஏனென்றால் சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு பல பாடல்கள் பதிவு செய்யப்படாமலேயே போய்கொண்டிருக்கின்றன. நம்மிடத்தில் இருக்கிற பெரிய குறை ஒன்றை ஆவணப்படுத்த விட்டு விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஓங்காரக்குடிலே அடியார்களுடைய வாழ்க்கையை ஒரு தொலைக்காட்சியிலே தொடராக ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் கால வெள்ளம் கரைந்து போனாலும் அடியாருடைய வாழ்க்கை என்றைக்கும் மக்களுடைய உள்ளத்திலே குடிகொள்வதற்கு இப்படி ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையே நாம் பாராட்டுதலாக தெரிவிக்கிறோம். அடுத்தது நிறைவாக நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அடியார் பெருமிழலை குறும்பர். இந்த ழகரமெல்லாம் சரியாக உச்சரிக்க வேண்டும், குழந்தைகளுக்கு இளவயதிலேயே பழக்குங்கள். பெருமிழலை குறும்பர் என்று. மிழலை என்பது அவருடைய ஊர் பேர்.
அந்த ஊரை சார்ந்தவர் குறும்பர். குறும்பர் என்பது அன்றைக்கு குறுநில மன்னர்கள் அதிகமாக இருந்த மண். இந்த மண் எப்படி மூவேந்தர்களை உயர்வாக சொல்லுகிறோமோ, சேர சோழ பாண்டியர்களை, அவர்களுக்கு இணையாக குறுநில மன்னர்கள் இருந்த மண் இந்த மண். ஆகவேதான் கடையெழு வள்ளல்களை உயர்வாக சொல்லுகிறோம். கடையெழு வள்ளல்கள் மட்டுமல்ல, முதலெழு வள்ளல்கள், இடையெழு வள்ளல்கள், கடையெழு வள்ளல்கள், இப்படி அத்தனை பேரும் குறுநில மன்னர்களாக இருந்தால் கூட தாங்கள் கொண்ட கொள்கையிலே சிறப்பு பெற்றவர்களாக, பலரும் பாராட்டத்தகுந்த மெச்சத்தகுந்தவர்களாக, மூவேந்தர்களுக்கு இணையாக கருதப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட அந்த குறுநில மன்னர்களுடைய நாட்டிலே சார்ந்தவர்தான் மிழலை என்ற ஒரு பகுதி. அந்த மிழலை என்ற பகுதியை சார்ந்த ஒரு குறுநில மன்னர் இந்த பெருமிழலை குறும்பர் என்பவர். இவர் சுந்தரரை தன்னுடைய குருவாக கருதினார். சிவபெருமானையே இவர் வணங்கலை. சுந்தரரை வணங்குவதையே தன்னுடைய வாழ்க்கையிலே மிக பெரும் குறிக்கோளாக கொண்டிருந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பதிகங்களை பாடுவது, அவர் எங்கே இருக்கிறாரோ அவரை தேடி சென்று வணங்குவது, எண்ணத்தாலும் மனதாலும் மொழியாலும் செயலாலும் சுந்தரரையே வணங்குதல், நம்பி ஆரூரரை தவிர வேறெவரையும் வணங்குதல் இல்லை என்ற வைராகிய குறிக்கோளோடு வாழ்ந்தவர் பெருமிழலை குறும்பர். சான்றோர் பெருமக்களே, இப்படி அடியார்களை மட்டுமே எண்ணி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அடியார் வரிசையிலே இடம்பெற்றவர்கள் பலர் உண்டு. அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்? சேக்கிழார் எழுதுகிறார், நாளும் நம்பியாரூரர் நாமம் நவின்ற நலத்தால் ஆளும் படியால் அணிமாதி சித்தியன அணிந்ததற்கால். இவர் அரசராக இருந்தாலும் தியானம் செய்வதிலும் யோகம் செய்வதிலும் வல்லவர். பெரியோர்களே, ஏதோ யோகம் ஞானம் என்பதெல்லாம் நம்முடைய இல்லற வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் உண்மை அப்படியல்ல. தியானம் என்பது என்ன? மனதை ஒருமுகப்படுத்துகிற ஆற்றல். இது கைவரப்பெற்றாலே போதும். அது நமக்கு முடியுமா? இந்த உடம்பு முழுக்க உயிராற்றல் இருக்கிறது. இந்த உடம்பு முழுக்க பரவி இருக்கிற உயிராற்றலை மனம் என்ற ஒரு புள்ளியில் கொண்டு வந்து குவித்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை உங்களாலே அடைந்துவிட முடியும். உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு மணி வெயிலே உங்களுடைய தெருவிலே கொண்டு போய் ஒரு பெரிய பஞ்சு மூட்டையை போடுகிறீர்கள். அந்த பஞ்சு மூட்டை என்ன பற்றி கொண்டா எரிய போகிறது? சித்திரை மாத வெளிச்சமாக இருக்கலாம், வெயிலாக இருக்கலாம், ஆனால் அந்த பஞ்சு பொதி எரியாது. ஆனால் ஒரு சிறு பஞ்சை உருண்டையாக்கி முப்பட்டக கண்ணாடி, பிரிசம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த பிரிசத்தை பிடித்து கொண்டு சூரிய வெளிச்சத்தை அதன் வழியாக வரவழைத்து அதற்கு அடியிலே ஒரு பஞ்சு உருண்டையை வையுங்கள். வைத்த அடுத்த நிமிடம் அந்த பஞ்சு எரிந்து சாம்பலாக போகும். பறந்து விரிந்து கிடக்கிற சூரிய வெளிச்சத்திலே போட்டால் பஞ்சு எரியவில்லை, ஆனால் ஒரு முப்பட்டக கண்ணாடியின் வழியாக குவிக்கிற பொழுது அந்த பஞ்சு எரிகிறதே எப்படி? ஒன்றே ஒன்றுதான், பறந்து விரிந்து கிடக்கிற சூரியனுடைய ஆற்றலை அந்த முப்பட்டக கண்ணாடி என்ற ஒற்றை புள்ளியிலே கொண்டு வந்து குவிக்கிறீர்கள். அப்படி குவிக்கிற பொழுது அந்த வெளிச்சத்திற்கு ஆற்றல் அதிகமாகிறது. அந்த கதிர்கள் ஒன்றிணைவதனால் அதற்கு அதிகமான அளவிற்கு ஆற்றல் பிறக்கிறது. ஆகவே அந்த ஆற்றல் பஞ்சை எரிக்கிறது. அப்படித்தான் நம்முடைய உடம்பும். உடம்பு முழுக்க பரவி கிடக்கிற இந்த உயிர் ஆற்றலை, பசுமாடு முழுக்க பால் நிரம்பி இருந்தாலும் மடியை பற்றுகிறவனுக்குத்தான் அந்த பால் கிடைக்கும். அதை போலவே உடம்பு முழுக்க பரவி இருக்கிற உயிராற்றலை மனம் என்ற ஒற்றை புள்ளியிலே கொண்டு வந்து குவிக்கிற ஆற்றலைத்தான் யோகம், தியானம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அப்படி மிகச்சிறந்த சிவ யோகத்தை செய்பவர் இந்த பெருமிழலை குறும்பர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இவர் வணங்கி கொண்டு வருகிறார் அல்லவா. சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய கடைசி வாழ்க்கை பகுதிக்கு வந்து விடுகிறார். அவர் என்ன செய்தார்? ஆண்டவனை வணங்கிவிட்டு சேரமான் பெருமாள் நாயனாருடைய அரண்மனையிலே உட்கார்ந்திருக்கிறார். எங்கே? சேர நாட்டிலே கொடும்பாளூருக்கு பக்கத்திலே திருவஞ்சைக்களம் என்ற ஊரிலே சேரமான் பெருமாளுடைய அரண்மனையிலே
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உட்கார்ந்திருக்கிறார். இவர் இங்கே இருக்கிறார், அவரோ சேர நாட்டிலே இருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நன்றாக ஒன்று புரிகிறது, நாளைய தினம் நாம் இறைவனை சென்று சிவகதி பெறப்போகிறோம். இது அவருக்கு தெரிந்தால் பரவாயில்லை, அவரையே கடவுளாக எண்ணி வழிபடுகிற பெருமிழலை குறும்பருக்கும் அந்த எண்ணம் தோன்றிவிட்டது. நாளைய தினம் நம்முடைய குருவுக்கு நிறைவு நாள், அவர் ஈசனடியை சென்று சேரப்போகிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். அப்படியென்றால் நாளைக்கு பிறகு நான் என் குருவை காண முடியாதா? குருவினுடைய பேரருளை பெற முடியாதா? குரு இல்லாத இந்த உலகத்தில் இந்த அடியவன் இருந்து என்ன சாதிக்கப் போகிறேன்? அப்படியென்றால் குருவிற்கு முன்னதாக நான் என் உயிரை நீத்து வானுலகத்திலே சென்று என் குருவை வரவேற்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்வது என்று யோசித்தார். அவர் அஷ்டாங்க யோகத்தை நன்றாக அறிந்தவர். ஆகவே என்ன செய்தார் தெரியுமா? நாம் சுவாசிக்கிற அந்த பிராண காற்று இருக்கிறதே, அந்த பிராண காற்றை வெளிவிடாமல் உள்ளேயே நமக்குள்ளாக அடக்கி வைத்துக் கொள்வதற்கு பெயர் ஹடயோகம் என்று பெயர். வெளியிலிருந்து காற்றை சுவாசித்து அதை மீண்டும் வெளியில் விட்டுவிடாமல் நம்முடைய உடம்புக்குள்ளேயே அடக்கி வைத்துக் கொள்ளுகிற தன்மைக்கு பேர் ஹடயோகம் என்று பெயர். அப்படி பிராணவாயு சஞ்சரித்து கொண்டிருக்கிற பொழுது அதனை இடகலை நாடி வழியாக செலுத்தாமல் சுழிமுனை நாடி வழியாக செலுத்தி தலைக்கு மேலாக கொண்டு சென்று தான் வேறு உடல் வேறு என்று பிரிக்கிற யோகத்திற்கு பேரு சிவயோகம் என்று பெயர். இந்த இடத்தில் நான் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய ஆசான் இந்த யோகத்தை தான் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். உடலுக்குள்ளே சென்ற காற்றை வெளிவிடாமல் உடம்புக்குள்ளேயே அடக்கி வைத்து இடப்பங்களை வழியாக செலுத்தாமல் சுழிமுனை நாடி வழியாக மேலே கொண்டு வந்து ஆகாச மார்க்கமாக இறைவனோட கலக்கிற அற்புதத்தன்மையை சிவயோகம் என்று சொல்வார்கள். பெருமிழலை குறும்பர் இந்த சிவயோகத்தை முறையாக செய்தவர். ஆகவே அவர் ஒரு முடிவுக்கு வந்தார், நாளைய தினம் என்னுடைய குருவாக இருக்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனுடைய சிவகதியை சென்று அடையப் போகிறார், அதற்கு முன்பாகவே நான் என்னுடைய உயிரை நீத்து அவரை வரவேற்க வேண்டும் என்பதற்காக அந்த சிவயோகத்தை மேற்கொண்டு தன்னுடைய ஊனையும் உயிரையும் அடக்கி கொண்டு உயிர் நீத்து தன்னுடைய குருவிற்கு முன்னதாகவே தன் உயிரை நீத்து ஆண்டவனை அடைந்த பெருமை பெருமிழலை குறும்பருக்கு இருந்த காரணத்தினாலேதான் பெருமிழலை குறும்பரையும் அடியார்களுடைய வரிசையிலே ஒன்றாக இணைத்தார்கள். அதனை ரொம்ப அழகாக சேக்கிழார் பதிவு செய்தார். நான்கு கரணங்களும் ஒன்றாய், நான்கு கரணங்களும் ஒன்றாய், நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரம்ம நாடி வழி, காலும் பிரம்ம நாடி வழி. காலும் என்றால் காற்றென்று பொருள். பிரம்ம நாடி வழியாக செலுத்துகிறாராம். கருத்து செலுத்த கபால ஏடு, சுழிமுனை வழியாக அந்த காற்றை தலைக்கு கொண்டு வந்து தலை விரிந்து ஆகாச மார்க்கமாக ஒளி வடிவாக ஜோதி வடிவாக இறைவனோடு கலக்கிறாராம். ஏலவே முன் பயின்ற நெறி, பலாண்டு காலமாக அவர் செய்து கொண்டு வந்திருந்த யோகம். ஏலவே முன் பயின்ற நெறி, எடுத்த மறை மூலம் திறப்ப மூல முதல்வர் திருபாதம், மூல முதல்வர் திருபாதம் அணைவார் கையிலை முன் அடைந்தாரே, அணைவார் முன் கையிலை அடைந்தாரே. நான்கு கரணங்களும் ஒன்றாய், இந்த நான்கு கரணங்களையும் ஒன்றாக இணைத்து கொண்டு தன்னுடைய குருவை பிரிந்து இந்த மண்ணுலகத்திலே வாழ முடியாது என்ற வைராகியத்தினால் குரு திருவருளை அடைவதற்கு முன்பாக தான் தன் உயிரை நீத்து
சிவயோகத்தை மேற்கொண்டு சிவகதியை அடைந்த காரணத்தினாலேதான் பெருமிழலை குறும்பரை அடியார்களுடைய வரிசையிலே இணைத்திருக்கிறார்கள். சான்றோர் பெருமக்களே, உலகத்திலே மிக பெரும் தொண்டு எது என்றால் முதலில் நம்மை நாம் அறிந்து கொள்ள முயலுவது. நாம் தொண்டு செய்வதற்கு முன்பு நான் யார், என் உள்ளம் யார், நான் எப்படிப்பட்டவன் என்ற உள்நோக்கிய பயணத்தை முதலில் நாம் செய்ய வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? வெளிநோக்கிய பயணங்கள் நிறைய செய்கிறோம். அந்த வெளிநோக்கிய பயணங்களினால் கிடைக்கக்கூடிய விளைவை அனுபவிக்கிறோம். ஆனால் உள்நோக்கிய பயணம்தான் ஆண்டவனிடத்திலே நம்மை கொண்டு சேர்க்கும். கடவுள் என்று சொல்லுகிறார்களே, உள்ளே கடந்து 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 போய் கடைசி நிலையிலே அந்த ஞான காச நிலையிலே இறைவனை சந்திக்கிற ஒரு பெரும் பாக்கியம் அடியார்களுக்கு வாய்த்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இந்த யோக பாதைக்கு, இந்த தியான பாதைக்கு, இந்த மனதை ஒன்றுபடுத்துகிற, மனதை ஒரு புள்ளியிலே ஒருமுகப்படுத்துகிற, ஓர்மைப்படுத்துகிற பண்பை இந்த பெருமிழலை குறும்பருடைய வாழ்க்கையிலே இருந்து கற்றுக்கொண்டால் டைவர்ஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறோம். இன்றைக்கு குழந்தைகளை, இளையோரை பல திசைகளில் திருப்புவதற்கு எத்தனையோ ஊடகங்கள் இருக்கின்றன, எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன, வீடுகளிலேயே எத்தனையோ சண்டைகள் நடக்கும். இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவனிடத்திலே தங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்வதற்கு பெருமிழலை குறும்பருடைய வாழ்க்கை மிகச்சிறந்த சான்று. வீட்டில் என்னால் செய்ய முடியாதா, அப்படி சூழல் அமையவில்லையா, ஓங்காரக்குடிலுக்கு வாருங்கள். அகத்திய மா முனிவருடைய சன்னதிக்கு முன்பு கண்களை மூடி ஒரு 10 நிமிடம் உட்காருங்கள், அமைதியாருங்கள், படபடப்புகளையெல்லாம் நீக்குங்கள். இன்றைக்கு நான் என்ன செய்தேன் என்பதை ஒருமுறை எண்ணி பாருங்கள். என் மனதுக்கு தெரியும் நான் நல்லவனா கெட்டவனா என்பது. என்னை தாண்டி என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் என்னை கெடுத்துவிட முடியாது. நான் கெட்டுப்போகிறேன் என்று சொன்னால் அதற்கு நானும் மனதாலே உடன்படுகிறேன் என்று பொருள். அப்படி கெட்டு போகாமல் என்னை காத்து கொள்வதற்கு அந்த ஜீவ சிவமந்திரம் இருக்கிறது, அதை உச்சரிப்பதற்கும் தியான மண்டபம் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது சான்றோர் பெருமக்களே, அடியார்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நமக்கு ஒவ்வொன்றை கற்றுத்தருகிறது என்று பார்த்தால் இந்த 63 நாயன்மார்களினிடத்திலிருந்து 63 விதமான பண்புகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறீர்கள். அதில் எது நமக்கு வாய்க்கிறதோ, அந்த சிவப்பரம்பொருள் எது நமக்கு இட்டிருக்கிறதோ அதை வாழ்க்கையிலே பின்பற்றி கொண்டு எல்லா நலத்தையும் வளத்தையும் பெற முடியும் என்பதை சொல்லி இன்றைக்கு பார்த்த நாயன்மார் பெருமக்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம் வாழ்க்கை முழுக்க நமக்கு மிகச்சிறந்த ஊன்றுகோலாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த அளவிலே இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் பல நாயன்மார்களுடைய வாழ்க்கையிலே மறுமுறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.